அன்பிற்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோ ஒன்று வெளியாகி திமுகவினர் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 26 வினாடிகள் கொண்ட அந்த ஆடியோவில் டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஒருவருடன் பேசும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன் ஆகியோர் ஒரே ஆண்டில் 30,000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடாக சீர்திருப்பதாக தெரிவித்துள்ளார். They made more money going here than they had to go in that. And now it's getting to be a problem, how to handle it, how to get caught, how to make payment pay off. And what they make is within 10, 50 plus. Simply we pay it back to the report. How we close it for money. I mean, you look at those rules about being addicted. இந்த ஆடி விவகாரம் தொடர்பாக 3 நாட்களுக்கு பின் விளக்கம் அளித்துள்ள நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், நான் பேசியதாக சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் ஆடியோ எளிதாக கிடைக்கும் நவீன தொழில்நுட்பம் மூலம் இட்டு கட்டப்பட்டது. தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இனிவரும் காலங்களில் ஆடியோ வீடியோக்கள் வெளியாவதில் ஆச்சரியம் இல்லை என தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் சில ஆதாரங்களையும் இணைத்துள்ளார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உலகின் பல நாடுகளில் பணியாற்றி சில வங்கிகளையும் திவால் ஆக்கியவர். அவருக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்காது, ஒருவேளை மறந்திருக்கலாம். அதனை நாம் ஞாபகப்படுத்துவோம். போலி ஆடியோ என்பதை கண்டுபிடிக்கும் ஃபாரன்சிக்ஸ் அனாலிசிஸ் பண்ணணும்னா முதல்ல அது குறித்து வழக்கு போடணும். அதெல்லாம் சைபர் கிரைமுக்கு கீழ் வரக்கூடிய விஷயம். ஒன்று புகார் கொடுக்கணும் அல்லது வழக்கு தொடுக்கணும், அப்புறம்தான் அதை அந்த துறை அதிகாரிகள் ஆராய்ந்து உண்மைத்தன்மையை சொல்லுவாங்க. வழக்கோ புகாரோ இல்லாம அரசு கிட்ட இருக்கிற இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாது. ஆக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இங்கே சொல்லி இருப்பது ஒரு புரடா இல்லை, இது உண்மைதான் என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்வாரே ஆனால், வழக்கே இல்லாம தனி நபருக்காக அரசோட தொழில்நுட்பம் தவற பயன்படுத்தப்பட்டதா அர்த்தம், அதுவும் சட்டப்படி குற்றம். ஆக முதல்வர் என்னடான்னா, நாச்சியப்பன் பாத்திர கடையில வாங்கின கோப்பையை கொடுத்து ரோட்டில் போறவன உலக சாம்பியன் நம்பி போட்டோ எடுக்கிறாரு. நிதியமைச்சர் என்னடான்னா, ரிங்டோன் மேக்கர் ஆப்பை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் தைரியமான ஆளாச்சே. ஆடியோவை ரிலீஸ் பண்ணின சவுக்கு சங்கர் அதை பரப்பின அண்ணாமலை மேல மான நஷ்ட வழக்கு போட்டு இந்த ஆடியோ பொய்யெண்ணி நீதிமன்றத்தில் நிரூபிச்சு அவங்க முகத்துல கறி பூச வேண்டியதானே. வழக்கு தொடுப்பது முக்கியமா, வளைகாப்பில் கலந்து கொள்வது முக்கியமா, நீங்களாவது சொல்லுங்களேன். நன்றி.